நேர்களே, இன்று காலை மாமல்லபுரம் கடற்கரையில் நடைப்பயணம் மேற்கொண்ட மோடி அங்கு கிடந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றினார். அதன் காட்சிகளை தற்போது காணலாம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ஹேமநாதன். ஹேமநாதன், வணக்கம். உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. ராம்குமார், இன்று காலை மாமல்லபுரம் கடற்கரையோரம் வந்து பிரதமர் மோடி நடைப்பயணம் வந்து மேற்கொண்டார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் இதர பொருட்களை வந்து தூய்மை இந்தியாவை வலியுறுத்தும் விதமாக அவரே வந்து தன் கைகளால் அந்த பாட்டில்களை எல்லாம் எடுத்து அதை ஒரு பையில் போட்டு அதை ஒரு ஊழியரிடம் கொடுத்து இந்த கடற்கரை பகுதியை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளும்படியான ஒரு அறிவுரையை வந்து வழங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. இந்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக வந்து பிரதமர் மோடியின் வந்து இந்த செயல் வந்து இருந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு செயலாகவும் இது வந்து அமைந்திருக்கிறது. பிரதமரே நடைப்பயணத்தின் போது அந்த பைகளை வந்து எடுத்து அதை வந்து ஒரு ஒரு தனியாக ஒரு பையில் வைத்து அங்க இருக்கக்கூடிய ஊழியரிடம் கொடுத்து அது இந்த பகுதியை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், நம் நாடு வந்து தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அளவிலே வந்து அவர் வந்து அதை பதிவிட்டிருக்கிறார். தனது ட்விட்டர் பக்கத்தில் வந்து இதனை வந்து பதிவிட்டிருக்கக்கூடிய மோடி தூய்மை இந்தியாவின் ஒரு ஒரு முக்கிய அம்சமாக பொதுமக்கள் இதை வந்து விழிப்புணர்வாக வந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே வந்து அவர் இந்த நிகழ்வை வந்து பகிர்ந்திருக்கிறார். 30 நிமிடங்கள் வந்து நடைப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இத்தகைய ஒரு ஒரு செயல் வந்து பொதுமக்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கும் என்றே வந்து நம்பப்படுகிறது. ராம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஹேம்நாதன், இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.